மீன்ஸ் நான் வந்து இன்னைக்கு வந்து கேட்ச் பிடிச்சி பழகப்பட்டேன். மீன்ஸ் நான் வந்து போட்டுப்போம் பேட்டிங் பவுலிங் சொல்லி போட்டுப்போம். இன்னொரு வீடியோவில் தனியாக ஸ்பின்னு மட்டும் சொல்லி போட்டுருக்கேன். இன்றைக்கி எனக்கு வீடியோ வந்து கேட்ச் பிடிச்சி பழகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் நம்ம பால் வரப்போ நம்ம பாலை பார்த்து வாங்கி பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி பிடிச்சிங்கன்னா பால் வந்து குட்டி கீழே வந்துடும், அப்புறம் கேட்ச் பண்ணி சேரும். வாங்க எப்படி கே பால் பிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் செலுத்து போட்டுப்பாங்க வாங்கி பிடிக்கணும். அப்படியே உள்ளுக்கு அந்த பாலை இல்லை கை வலிக்காது, உள்ளுக்குங்க பால் கை வலிக்காது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம த்ரோ போட்டு பழகலாம். ஃபஸ்ட்டு இப்படி ஹைட் போட்டு பழகிக்கலாம் பார்த்தீங்களா. வாங்கி பிடிக்கணும் இந்த கைக்குள்ளே கரெக்டாக பால் இருக்கணும் பூ மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் யாராருக்கெல்லாம் இப்படி பிடிக்க வரும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் இப்படி பிடிக்க வரும், அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து பால் லாக் ஆகும் அந்த மாதிரி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பால் நம்மளுக்கு பவுண்டரி பிடிக்கணும், பால் சிக்ஸ் வச்சோம்னா இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாலை இப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்க முடியும். இப்போ இப்படி பழகிச்சோம், இப்படி பழகிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த த்ரோவை போட்டு பழகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, பால் அப்படியே இதாகிட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீடாக போட்டு பிடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கிற பால் கரெக்டாக நீங்கள் கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு பால் தான் இருக்கும். பால் வரது பார்த்துட்டு வாங்கி பிடிச்சிங்க அப்படின்னா கை பண்ணி ஸ்பீடாக போட்டு பிடிக்கலாம். பார்த்தீங்களா நான் வாங்கி பிடிச்சதுனால கேட்ச் மிஸ் பண்ணேன், பிடிச்சிட்டேன் ஆனால் கை இழுக்கல வலிக்குது. இப்போ நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னா கை வலிக்காது, இழுத்துட்டிங்கன்னா கை வலிக்காது. ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கி பிடிக்க விட்டேன் அப்புறம் இப்படி எப்படி பிடிக்கிறதா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கோடு தான் பவுண்டரி ஃப்ரெண்ட்ஸ். வரும்போது நீங்கள் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியல, பால் அப்படி பவுண்டரி நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா நீங்கள் போட்டுட்டு அப்படியே உள்ளே வந்து பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி தான் நிறையா மேட்சில் பிடிச்சிருப்பாங்க. அதுதான் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் இதாகவே போட்டு பிடிச்சிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பேலன்ஸ் பண்ண முடியல, உள்ளே போட்டுட்டு பவுண்டரி வெளியே காலை வச்சு தப்பு முடியும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பீட் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பிடிச்சி பிடிச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு பவுலிங் சொல்லியிருந்தேன், அதாவது அள்ளிங்க எனக்கு வராது, அதுவும் போட்டிருப்பேன் ஸ்பின்ன வீடியோவில் வந்து பத்திரம் எனக்கு ஒரு ரெண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது கரெக்டுனா கமெண்ட்ல கரெக்ட்னு போடுங்க, இல்லைன்னா வராங்கன்னு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன போடணும் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டான யாக்கரு இப்படி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பத்திரனா மத்திச்சு பத்திரனா ஓடி வந்து லெஃப்ட்டு காலை முன்னாடி வச்சு லெஃப்ட்டு கையை ஃபுல்லாக நீட்டி ரைட் கை லாங்கில் சைடில் நீட்டி ஃபுல்லாக அப்படி போடும்போது பால் அப்படியே சுற்றி விட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த கால் வந்து ரைட் லெஃப்ட் வந்து அப்படி தூக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வெளிவோ பண்ணி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நான் வந்து ஸ்பீடாக போட்டுக்காங்க இப்போ மீடியம், அதுக்கப்புறம் ஸ்பீட் போடலாம் மீடியம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக வரும் லாக்கர் போடலாம் மீடியம்லேயே. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஹை ஸ்பீடு போடுறோம் பத்திரானாலே. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பால் அப்படியே மேலே போயிட்டு வருது.
இப்படி ஹைட் ஏறிச்சுன்னா விக்கெட் கீப்பர் வந்து கேட்ச் பிடிச்சிருக்காங்க. போட்டீங்கன்னா நீங்கள் லெக்ஸ் கட்டு போட்டுக்கோங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு பாருங்க பத்தி ஹை ஸ்பீட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக காட்டன் போல்டுக்கே வரும். Subscribe.